தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடிக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் சோதனையால் பரபரப்பு நிலவுகிறது. கடந்த 2011-12 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள வீட்டில் காலை 7 மணி முதல் 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை ராணுவம் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வருகின்றனர். வங்கி பரிவர்த்தனைகள் தொடர்பாக விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டதை அடுத்து பொன்முடியின் வீட்டுக்கு வங்கி அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர். இதேபோல் விழுப்புரம் சண்முகபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீடு, அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சரின் மகனும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடந்து வருகிறது. விக்கிரவாண்டியில் உள்ள அமைச்சருக்கு சொந்தமான சூர்யா பொறியியல் கல்லூரி, கப்பியாம் புலியூரில் உள்ள சிகா கல்லூரி உட்பட ஒட்டுமொத்தமாக 9 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. கடந்த 2006-11 வரை அமைச்சராக இருந்தபோது வானூர் அடுத்த பூத்துறை செம்மன் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மண்ணை அள்ளி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தற்போது சோதனை நடத்தி வருகிறது. கடந்த மாதம் 13 தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் நள்ளிரவில் அவரை கைது செய்தனர். தற்போது மூத்த அமைச்சர்களில் ஒருவரான கா பொன்முடிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.